வணக்கம். இப்போ பயாலஜியில் முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதாவது என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, ஆண் இனப்பெருக்கம், பெண் இனப்பெருக்கம், இனப்பெருக்கம் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. இனப்பெருக்கத்தில் என்னென்னா பயாலஜியில் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பாலின இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன், ஹியூமன் பீயிங்கில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் க்வெஸ்சன் கம்பல்சரி க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம இதில் எப்படி தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்டில் இதை மட்டும் பார்த்தாவே போதும், ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கன்ஃபார்மாக எழுதலாம் அப்படிங்கிற மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மனிதரில் நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் என்ன இனப்பெருக்கம் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம், சாரி பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதர் ஆண் பால் பெண் பால் இருக்குல்ல, அதனால மனிதர்கள் வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ செக்ஷுவல் கிடையாது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கு. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து மேல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். மேல் ஆண் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் இனப்பெருக்கம் இல்ல, அந்த இனப்பெருக்க உறுப்பு முதல் நிலை உறுப்பு என்ன, துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன, இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கம்பல்சரி கேட்பாங்க. அந்த பேர் மட்டும் பார்த்தா போதும், இதுல படம் மறைந்து பாகம் குறித்து விவரம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பேர் மட்டும் அப்படியே கேட்பாங்க, அதை மட்டும் ரீகால் பண்ணா போதும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேஸ் பண்ணி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ ஆண் இனப்பெருக்க உறுப்புல இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும். இப்போ ஆண் இனப்பெருக்கம்ல முதல் நிலைக்கு என்ன, பிரைமரி செக்ஸ் ஆர்கான் என்ன, இதை ஒரு க்வெஸ்சனை கேட்பாங்க. ஆண் இனப்பெருக்கத்துல பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா விந்தகம், டெஸ்டிஸ் சொல்றாங்க, டெஸ்டிஸ். இந்த க்வெஸ்சனை கேட்கலாம். அப்போ முதன்மை முதல்நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன, விந்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு ஆசசரி செக்ஸ் ஆர்கான், ஆசசரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு. இந்த அஞ்சு உறுப்பு இருக்கு, என்னென்னு பேர் மட்டும் பாத்துக்கணும். வாஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, விந்து குழல். துணைநிலை இனப்பெருக்க உறுப்புல வாஸ் டிஃபரன்ஸ் தமிழ்ல விந்து குழல். எபிடைடமிஸ் விந்தணு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, விந்தணு முதிர்ச்சி பை அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தணு முதிர்ச்சி பை எபிடைடமிஸ், விந்தணு முதிர்ச்சி பை அப்படின்னா எபிடைடமிஸ் சொல்லுவாங்க. இதை இப்படியே கேட்கலாம், விந்தணு முதிர்ச்சி பைன்னு கொடுக்காம எபிடைடமிஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், அதனால இதுவும் எழுதிக்கோங்க தமிழ்ல எழுதுறவங்க. அடுத்து செமினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, செமினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, செமினல் வெசிக்கிள் தமிழ்ல விந்து பை, செமினல் வெசிக்கிள். அடுத்து புரோஸ்டேட் கிளாண்ட், புரோஸ்டேட் கிளாண்ட் தமிழ்ல புரோஸ்டேட் சுரப்பி இல்லைன்னா புரோஸ்டேட் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெனிஸ், பெனிஸ்னா ஆண்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல்நிலை இனப்பெருக்க உறுப்பு, ஆண் முதல்நிலை இனப்பெருக்க உறுப்பு, இது பெண் முதல்நிலை இனப்பெருக்க உறுப்பு. அப்போ 1+5 இருக்கு, 1+5. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விந்தகத்தின் அமைப்பு, ஆண் இனப்பெருக்கம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் சொல்லுவாங்க, விந்தகத்தின் அமைப்பு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க, என்ன க்வெஸ்சன் அப்படின்னா டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் இருக்கு. டியூனிகா அல்பூஜினியா தமிழ்லேயே தான், டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. டியூனிகா, டியூனிகா அல்பூஜினியானா என்னன்னா விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு நாரிழை திசு அடுக்குக்கு பேரு. இங்கிலீஷ்ல டெஸ்டிஸ் கவர்டு பை அ ஃபைபரஸ் திசு, டெஸ்டிஸ் கவர்டு பை அ ஃபைபரஸ் திசு இஸ் கால்ட் டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு நாரிழை திசுக்கு அமைப்பு தான். இப்போ விந்தகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், இப்படி இருக்கும் விந்தகம், இப்படி இருக்கும், இப்படி கொடுத்துருப்பாங்க விந்தகம். இதுல தலைப்பகுதி, நடுப்பகுதி, உடல் பகுதி, வால் பகுதி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. விந்தகத்தின் அமைப்பெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன க்வெஸ்சன் கேட்பாங்களோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. அப்போ முதல் நிலை உறுப்பு என்ன, இரண்டாம் நிலை உறுப்பு என்ன, விந்தகத்தின் அமைப்புல டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு பேரு. டியூனிகா அல்பூஜினியா என்ன, விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு ஃபைபரஸ் திசு, ஃபைபரஸ் திசு நாரிழை திசு அமைப்புக்கு பேர் தான் டியூனிகா அல்பூஜினியா. இந்த பேரு கேட்பாங்க, பேரு திரும்ப திரும்ப வாசிங்கன்னா ஈஸியா புரியும், டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல, ஏதாவது டியூனிகா அல்பூஜினியா. இப்போ இதயத்தை சுற்றி பெரிகார்டிய தசைகளால் ஆனதுன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள திசுக்களுக்கு செல்லுகளுக்கு பேர் வந்து நாரிழை திசு, அந்த நாரிழை திசு தான் டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செமினல் குளறுகள், இந்த இப்போ விந்தகத்துல மூன்று செல்கள் பத்தி பார்க்கணும். இந்த மூன்று செல்கள் தான் க்வெஸ்சன்ஸ் அதிகமா கேட்பாங்க, இந்த மூன்று செல்கள் க்வெஸ்சன்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் செல் என்ன அப்படின்னா செமினஸ், அதாவது செமினிபெரஸ் குழல்கள், அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செல் வந்து செமினிபெரஸ் டியூப்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க, செமினிபெரஸ் குழல்கள். அடுத்து இரண்டாவது செட்ரோலி செல்ஸ், செட்ரோலி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது செட்ரோலி செல்ஸ், செட்ரோலி செல்கள் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து லீடிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, லீடிக் செல். இது மூணு பத்தி என்ன டிஃபரன்ஸ், வாட் இஸ் வாட், புக்ல வந்து பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிக்கவே வேணாம், நீ புக்கே தொட வேணாம், இந்த வீடியோ மட்டும் பார்த்துப்போ எக்ஸாம் எழுதுங்க, சூப்பரா படிக்கலாம். இதை நீ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எல்லாம் பாருங்க, இந்த வீடியோஸ்ல இருந்தா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இதுல கொடுத்துருக்கேன். அப்போ
செமினிவரஸ் குழுக்கள்லாம் என்ன, அதை மட்டும் இது ஒரு பாயிண்ட் வச்சா போதும், இதுதான் அப்படியே குவெஸ்டன் கேட்பாங்க. அப்ப விந்தணு வாக்க நிகழ்வானது இது நடைபெறுகிறது. விந்தணு வாக்கம், விந்தணு வாக்கம் உருவாக்குதல், விந்து உருவாகுதல் எங்க உருவாகுது அப்படின்னா செமினிவரஸ் குழுல தான் உருவாகுது. தமிழ்ல the process of spermatogenesis, the process of spermatogenesis இதான் முக்கியம், இதான் கீவேர்டு. தமிழ்ல விந்தணு வாக்க நிகழ்வு எங்க நடைபெறுது, இதான் வாட் இஸ் ஷார்ட் குவெஸ்டன் கேட்பாங்க. அப்போ ஆண் இனப்பெருக்கத்துல விந்தர் வாக்க நிகழ்வு எதில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா செமினிவரஸ் குழல்கள் தான் ஆன்சர். தமிழ்ல the process of spermatogenesis, the process of spermatogenesis takes place in seminiferous tubules அப்படின்னு சொல்றாங்க. The process of spermatogenesis takes place in seminiferous tubules அப்படின்னு சொல்றாங்க. Seminiferous அப்படின்னு சொல்லுவாங்க, seminiferous tubules அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சட்டோலி செல்கள், செட்டோலி செல்கள் செகண்ட் செல்கள் பத்தி பார்க்க போறோம். செட்டோலி செல்கள், இந்த செட்டோலி செல்களுக்கு இன்னொரு பேரு ஆதரவு செல்கள் சொல்றாங்க. செட்டோலி செல்களுக்கு இன்னொரு பேர் என்னது, ஆதரவு செல்கள். இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ், இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ் சொல்றாங்க. ஆதரவு செல்கள் இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ். அப்புறம் ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்னு சொல்றாங்க. தமிழ்ல விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது, விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதாவது விந்து உருவாக்கத்துக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது. ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த நியூட்ரியன்ஸ், இந்த குவெஸ்டன் கேட்டிருக்காங்க. இப்ப குரூப் ஃபோர்லயே குவெஸ்டன் கேட்டிருக்காங்க, 2016 குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க, அப்புறம் எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்பாங்க. வாட் இஸ் வாட் தான், அப்ப விந்து செல் உருவாக்கத்துக்கு சோறு போடுறது யாரு, அதுதான் செட்டோலி செல்ஸ். செட்டோலி செல்ஸ் ஆதரவு செல்கள், சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செட்டோலி செல்ஸ். அப்ப ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம், விந்து உருவாக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்குது, சோறு போடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த லீடிக் செல், லீடிக் செல் அடுத்த மூணாவது செல் பத்தி பார்க்க போறோம். இது வந்து மூணாவது செல் லீடிக் செல். லீடிக் செல் வந்து என்ன டைப்ல இருக்கும் அப்படின்னா பன்முக அமைப்பை கொண்டது, பாலிஹெட்ரல் இன்சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. பாலிஹெட்ரல் பன்முக அமைப்பை கொண்டது, பாலிஹெட்ரல் இன்சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லை பெட்வீன் த செமினிபரஸ் டியூப்ளஸ், இது எங்க இருக்குன்னா செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. லைஸ் பிட்வீன் த செமினிபரஸ் டியூப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. குழல்களுக்கிடையே, செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது, லை பெட்வீன் த செமினிபரஸ் டியூப்ளஸ் அப்படின்னு சொல்றாங்க. செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது. அடுத்து செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன், செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன், டெஸ்டோஸ்டிரோன். அப்போ டெஸ்டோஸ்டிரோனை சுரக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்டோஸ்டிரோனை சுரக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டெஸ்டோஸ்டிரோனை சுரக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். தமிழ்ல இது விந்தணு வாக்க நிகழ்வை துவக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது விந்தணு வாக்க நிகழ்வை துவக்குகிறது. அப்போ விந்தணு வாக்க நிகழ்வு எங்க நடைபெறுதுன்னா செமினிபரஸ் குழல்கள்ல. ஆனா விந்தணு வாக்கம் துவக்குறது, இனிஷியேட் பண்றது, ஆனா படின்னு சொல்றது வேற, படின்னு சொல்றதுனா இனிஷியேட் பண்றது. அப்ப விந்தணு வாக்க நிகழ்வை துவக்குகிறது எது அப்படின்னா லீடிக் செல். விந்தணு வாக்கம் எங்க நடைபெறும் அப்படின்னா செமினிபரஸ் குழல்கள்ல. ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இது சோறு போடுது, விந்தணுக்கு வந்து சோறு போடுது. ஓகே, எங்க என்ன பாலிஹெட்ரல் பன்முக அமைப்பு உடையது, லைஸ் இன் த செமினிபரஸ் டியூப்லஸ் சொல்றாங்க. செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது. செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் சொல்றாங்க, செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மூணு செல்கள் பத்தி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து செமினிபரஸ் குழல்கள், இது விந்தணுவாக்க நிகழ்வானது இங்க நடைபெறுதுன்னு ஒரே பாடி கொடுத்தாங்க செமினிபரஸ். அடுத்து வந்து செட்டோலி செல், செட்டோலி செல் ஆதரவு செல் சொல்றாங்க, சப்போர்ட்டிங் செல் சொல்றாங்க. விந்தணுவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அடைக்கிறது சொல்றாங்க. ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம் சொல்றாங்க. ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மூணாவது லீடிக் செல்கள், லீடிக் செல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்முக அமைப்பை கொண்டது, பாலிஹெட்ரல் இன் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. பாலிஹெட்ரல் அடுத்து செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது சொல்றாங்க. லை பிட்வீன் த செமினிபரஸ் டியூப்லஸ் சொல்றாங்க. லை பிட்வீன் த செமினிபரஸ் டியூப்லஸ், செமினிபரஸ் குழல்களுக்கிடையே அமைந்துள்ளது சொல்றாங்க. அப்புறம் செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன், டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கிறது. அப்புறம் விந்தர் வாக்க நிகழ்வை தூண்டுகிறது, இனிஷியேட் பண்ணுது. ஆனா விந்தர் வாக்கம் எங்க நடைபெறும் அப்படின்னா செமினிபரஸ் குழல்கள். இதாங்க இந்த மூணு பத்தி, இதாங்க ஆண் இனப்பெருக்கம். ஆண் இனப்பெருக்கம் பத்தி உறுப்பு என்ன, ஆண் இனப்பெருக்கம் முதல் நிலை உறுப்பு என்ன, இரண்டாம் நிலை உறுப்பு என்ன, அதுல டியூனிகா அல்பூசினியான என்ன, அதுக்கப்புறம் அந்த விந்தன் உள்ள செக்ஷன் ஆஃப் டெஸ்டீஸ்ல உள்ள மூன்று செல்கள் பத்தி என்னென்ன. ஃபர்ஸ்ட் செல் வந்து செமினிபரஸ் குழல்கள், ரெண்டாவது செல் என்ன பார்த்தோம், லீடிக் செல்லு, ரெண்டாவது செல் வந்து செட்டோலி செல் பார்த்தோம், செட்டோலி செல்ஸ் ஆதரவு செல் பேரு. மூணாவது தான் லீடிக் செல். அப்போ ஆதரவு செல் தான் சோறு போடும் அப்படின்னு சொல்றாங்க, நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்றதா இந்த
மூணாவது செல். அப்போ ஆண் இனப்பெருக்கத்துல இந்த மூன்று செல்கள் பத்தி படிச்சா போதும். ஆண் இனப்பெருக்கத்துல இந்த மூன்று செல்கள் பத்தி படிச்சா போதும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லாஸ்டா ஆண் இனப்பெருக்கம் பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம். ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம். அதாவது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு, துணை நிலை இனப்பெருக்க உறுப்பு. அதாவது பிரைமரி செக்ஷுவல் ஆர்கன், அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இப்ப முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ல முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு பார்த்தோம்னா ஓவரிஸ், அண்டம். அப்ப மனித செல்கள்லயே மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல் தான் சொல்லுவாங்க. மிக சிறிய செல் வந்து விந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அண்ட செல் தான் மிகப்பெரியது, லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித செல்களில் மிகப்பெரியது அண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து துணைநிலை உறுப்புகள்ல என்னென்ன இருக்கு, அதோட பேர் என்ன, சயின்ஸ் பேர் மட்டும் பாத்துக்கணும். இது அப்படியே கேட்பாங்க. அதுல ஃபெலோபியன் டியூப்ஸ் சொல்லுவாங்க, ஃபெலோபியன் ஆலம். குரூப் ஃபோர்லாம் இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் யுட்டரஸ், கருப்பை, சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்விக்ஸ். அப்புறம் வெஜினா அப்படின்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கலவி கால்வாய். வெஜினா அப்படின்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபெலோபியன் டியூப்ஸ், ஃபெலோபியன் நாளம், யுட்டரஸ், கருப்பை, சர்விக்ஸ், அப்புறம் வெஜினா. இதுக்கு டயக்ராம்லாம் தேவையில்லை, அப்படி தேவை பார்க்கணும் அப்படின்னா நீங்க டென்த் புக்ல பாத்துக்கலாம். அதனால இந்த பேர் மட்டும் தான் கேட்பாங்க. முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன, இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன, இதுல ஒரு மூணு இது கொடுத்துட்டு அதுல அண்டம் கொடுத்துருவாங்க. அப்ப பொருந்தாதது எது, முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு தான் பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து அண்டகத்தின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரிஸ் அப்படி பத்தி பாக்குறோம். அண்டகத்தின் அமைப்பு, அண்டகத்தின் அமைப்புல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செல் இருக்கும்னா கிரானுலோசா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கிரானுலோசா ரொம்ப முக்கியம். இதை க்வெஸ்சன் கேட்பாங்க, கிரானுலோசா அப்படிங்கறத க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்ப கிரானுலோசானா என்னன்னா எபிதீலியல் செல்ஸ் அப்படிங்கறாங்க. எபிதீலியல் செல்ஸ் கிரானுலோசா அப்படின்னா ஒரு, அது வந்து ஒரு எபிதீலியல் செல். எபிதீலியல் செல்னா விலங்கு செல்ல தான் எபிதீலியல் செல் சொல்லுவாங்க. அப்ப கிரானுலோசா அப்படிங்கிறது ஒரு எபிதீலியல் செல். இது என்ன பண்ணும் அப்படின்னா அண்டகத்தை சுற்றி சூழ்ந்து முதல்நிலை பாலக்கல்களை உருவாக்கும். அப்ப அண்டகத்துல உள்ள முதல்நிலை பாலக்கல்களை உருவாக்கும் செல் என்ன செல்ன்னு கேட்பாங்க. அப்ப கிரானுலோசா செல், இது வந்து ஒரு எபிதீலியல் செல் வகையை சார்ந்தது. கிரானுலோசா எபிதீலியல் செல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சரௌண்டட் ஈச் ஓவம் இந்த ஓவரி ஃபார்மிங் த பிரைமரி ஃபாலிக்கிள் அப்படிம்பாங்க. பிரைமரி ஃபாலிக்கிள், பிரைமரி ஃபாலிக்கிள்னா முதல் நிலை செல்களை உருவாக்கும், முதல் நிலை பாலிக்கிள்களை உருவாக்கும் அப்படிம்பாங்க. அடுத்து இந்த அண்டம் வளர்ச்சியுடும் போது பாலக்கிள்களும் நல்லா வளர்ச்சி அடைந்து பாலக்கிள்களும் அளவில் பெரிதாகி திரவம் நிரம்பிய கிராஃபியன் பாலிகளா மாறும். அப்ப முதல் நிலை பாலக்கிள், பிரைமரி பாலக்கிள்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலக்கிளா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிலை எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிகளா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக் க்ரோ லார்ஜர், த ஃபாலிக்கிள் ஆல்சோ என்லார்ஜஸ், த ஃபாலிக்கிள் ஆல்சோ என்லார்ஜஸ், ஃபாலிக்கிள்ஸ் கிராஃபியன் பாலிகல்ஸா மாறும். அப்ப பிரைமரி ஃபாலிகல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பிரைமரி ஃபாலிகல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிராஃபியன் பாலிகல்ஸ். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், பெண் பெண்ணோட இனப்பெருக்கம், பிரைமரி செல்ஸ் என்ன, துணை உறுப்பு என்ன, அண்டகத்தின் அமைப்பு, அதுல கிரானுலோசா ரொம்ப முக்கியம். கிரானுலோசா பத்தி பார்த்திருக்கோம். கிரானுலோசா பிரைமரி பாலிகல்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிலை பாலிகல்களை உருவாக்கும் பென் செல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரானுலோசா செல். இது விலங்கு செல், எபிதீலியல் செல் சொல்றாங்க. அண்டம் பெரிதாகி வளர்ச்சி அடையும் போது இந்த கிரானுலோசா செல், அதாவது முதன்மை பாலிக்கல் வந்து என்ன, பிரைமரி பாலிக்கல் என்ன மாறும் அப்படின்னா கிராஃபியன் பாலிக்கலாம் மாறும். கிராஃபியன் பாலிக்கல், அப்ப பிரைமரி பாலிக்கல் இன்டூ கிராஃபியன் பாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல என்ன பார்க்க போறோம்னா, பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது எத்தனை கிராஃபியன் பாலிக்கல்கள் இருக்கும், துவக்க நிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை 7 மில்லியன் இருக்குமா. ஒரு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது, ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கும் போது துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஃபியன் பாலிக்கல்களின் எண்ணிக்கை, அதாவது முதல்நிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை 7 மில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நம்பர் ஆஃப் ப்ரீமார்டியல், ப்ரீமார்டியல் நம்பர் ஆஃப் ப்ரீமார்டியல் பாலிக்கல்ஸ் இன் நியூபார்ன் ஃபீமேல்ஸ் சொல்றாங்க. இன் நியூபார்ன் ஃபீமேல்ஸ் சைல்டு ரேஞ்சஸ் ஓவர் 7 மில்லியன் சொல்றாங்க. சைல்டு ரேஞ்சஸ் ஓவர் 7 மில்லியன். அது பருவமடையும் போது, பருவமடையும் போது எவ்வளவு ஆகும் அப்படின்னா 60,000 to 70,000, 60,000 to 70,000 அட் பூபர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏஜ் ஆஃப் பூபர்ட்டி, பருவமடையும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. பருவமடையும் போது 60,000 to 70,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பெண்ணோட வாழ்நாள்ல 1 to 2 மில்லியன் அண்டத்துல, மொத்தம் எத்தனை அண்டங்க இருக்குன்னா 1 to 2 மில்லியன் அண்டத்துல, ஒரு பெண்ணின் வாழ்நாளில் 1 to 2 மில்லியன் அண்டத்தில் 300 to 400 அண்டம் மட்டுமே, 300 to 400 அண்டம் மட்டுமே விடுபடுதல் நிகழ்வில் ஈடுபடும் சொல்றாங்க. அண்டம் விடுபடும் நிகழ்வில் ஈடுபடும், 300 to 400 மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வில் ஈடுபடும் சொல்றாங்க. 300 to 400 மட்டுமே. She will only ovulate, she will only ovulate 300 to 400 after 1 to 2 million eggs அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 1 to 2 million eggs
300ல இருந்து 400 மட்டும் தான் அந்த விடுபடும் நிகழ்ச்சியில ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதே ஆண்கள் அப்படின்னா அந்த அதர் சைடு மென் வில் ப்ரொடியூஸ் ஓவர் 500 பில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இன் தியர் லைஃப் டைம். ஆண்களின் வாழ்நாளில் 500 பில்லியன், அங்க மில்லியன், இங்க பில்லியன், பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுமா. இங்க வந்து 300 to 400 மட்டும்தான் அண்டம் விடுபடுதல் நடக்கும், ஆனா ஆண்கள் அதிகமா நடக்கும். 500 பில்லியன் ஸ்பெர்ம்ஸ், 500 பில்லியன் ஸ்பெர்ம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேமிட்டோஜெனிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க புக்ல. கேமிட்டோஜெனிசிஸ், அதாவது இனச்சல் உருவாக்கத்துக்கு பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்ஸ், கேமிட்ஸ்னா இனச்சல் அப்படிமாங்க. கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னா இனச்சல் உருவாக்கம், the phenomenon of gametogenesis, இல்ல the process of gametogenesis. அப்ப மேல்ல என்ன இருக்குன்னா மென் அப்படின்னா ஸ்பெர்ம் உருவாக்குறது, விந்தணு உருவாக்குது. ஃபீமேல வந்து ஓவம், ஓவர்னா ஓவரீஸ் அப்படின்னா அண்டம் உருவாக்குது. அப்போ ஆண்கள்ல விந்தணுவும் பெண்கள்ல அண்டச்சல் உருவாக்குறதுக்கு பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ் சொல்றாங்க. இது தேரியெல்லாம் தேவையில்ல, கேமிட்டோஜெனிசிஸ்னா என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க போதும். அடுத்து மொனார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மொனார்ச்சினா பூப்படைதல். பூப்படைதல்னா எந்த வயசுல நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதுல வேற எதுவும் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. பூப்படைதல் என்பதை சுருக்கமாக 10 பதிப்பறிகள் விவரிகளாம் கேட்க மாட்டாங்க. எந்த வயசுல நடக்கும் அதான் இதுல க்வெஸ்சன். இதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. பக்கம் பக்கமெல்லாம் படிக்க தேவையில்ல. மொனார்ச்சி பூப்படைதல் 11 to 13 வயசு ஆவரேஜா. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு எல்லாம் இயர்லியரா நடக்கும், அது பிரச்சனை இல்லை. அடுத்து மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும்னா 48 to 50 வயதுக்குள்ள நடக்கும். மாத விடைவு, மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும்னா 48 to 50 வயதுக்குள்ள நடக்கும். இதுல கர்ப்பகாலம், கர்ப்பகாலம்னா பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்னன்சி வந்து 280 டேஸ் பெண்களுக்கு பொதுவா, பிரெக்னன்சி மனித பெண்களுக்கு பொதுவா, பெண்களுக்கு பொதுவா மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பகாலம் வந்து 280 நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைல்டு பர்த்துக்கு என்ன ஹார்மோன் உதவுது, இதெல்லாம் ஒரு க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன். சைல்டு பர்த்துக்கு ஆக்சிரோசன் என்ற ஹார்மோன், அதாவது கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்யும் ஹார்மோன் அப்படின்னா, கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்யும் ஹார்மோன் வந்து ஆக்சிரோசன். எல்லார்ஜஸ் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சுருக்கி விரிவடைய செய்யாது ஆக்சிரோசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாக்டேஷன், லாக்டேஷன்னா பாலூட்டுதல்ல ரெண்டு ஹார்மோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ப்ரோலாக்டின், இங்கிலீஷ்ல தான் ப்ரோலாக்டின். இது எதுக்குன்னா பால் உற்பத்தி, மில்க் ப்ரொடக்ஷனுக்கு உதவுது. அப்போ பால் உற்பத்தி அதிகரிக்க செய்யும் ஹார்மோன்னா ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சிடோஷன் அப்படின்னா எஜெக்ஷன் ஆஃப் மில்க், அதாவது பால் வெளியேறுவதை தூண்டுவது. எஜெக்ஷன் ஆஃப் மில்க், மில்க் வெளியேறுவதை தூண்டுவது இந்த ஆக்சிரோசின் ஹார்மோன். அப்ப சைல்டு பர்த்துக்கு ஆக்சிரோசின் ஹார்மோன். கர்ப்பகாலம் எத்தனை நாள்னா 280 நாட்கள். மெனோபாஸ் எந்த வயசுல நடக்கும் அப்படின்னா 48 to 50 வயசு வரைக்கும். மொனார்ச்சி, மெனார்ச்சி எப்ப நடக்கும்னா பூப்படைதல் 11 to 13 வயசு வரைக்கும். கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னா இனச்சல் உருவாக்கம்னு பேரு. இனச்சல் உருவாக்கம், ஆண்கள்ல ஸ்பெர்ம், பெண்கள்ல ஓவம், ஓவமும் நடக்கும். ஆண்கள்ல ஸ்பெர்ம், பெண்கள்ல ஓவம் நடக்கும். அடுத்து ஆண்கள் தன் வாழ்நாள்ல எவ்வளவு மில்லியன், 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகிறது. பெண்கள் வந்து என்னன்னா 300 to 400 அண்டத்தை மட்டும் தான் வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதாங்க பெண் இனப்பெருக்கம். இதுல மாதவிடாய் சுழற்சி பத்தி, மாதவிடாய் சுழற்சியில 4 நிலைகள் இருக்கு. 4 phases ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய், மாதவிடைவு அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிடைவு, மென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்சுரேஷன் இல்லை, மென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மாதவிடைவு, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் மட்டும் என்னென்ன ஸ்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. பாலிகுலர் நிலை, இரோட்டிய நிலை, அதில் என்னென்ன நிலை மட்டும், என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு அது உங்களுக்கே தெரியும். ஈஸியாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அப்புறம் இந்த கருத்தடை சரி சாதனங்கள் என்னென்ன, கருத்தடை விளைவுகள் என்னென்ன, அது பார்த்தாவே இந்த சாப்டர் ஓவர். இதான் பெண் இனப்பெருக்கம். முன்னாடி ஆண் இனப்பெருக்கம் பார்த்தோம், அடுத்து வந்து பெண் இனப்பெருக்கம் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து நேஷன் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், அதாவது இனப்பெருக்கம் பற்றி பார்த்துருந்தோம். அதில் அடுத்து என்னன்னா நேஷன் வைடு தேசிய குடும்ப நல திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1952. தேசிய நேஷன் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் லான்ச்சு இன் இந்தியா அப்படின்னா எப்போ அப்படின்னா 1952 சொல்கிறாங்க. அப்புறம் தலைகீழான சோப்பு நிற முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழான சோப்பு நிற முக்கோணம், தலைகீழான சோப்பு நிற முக்கோணம் இந்த குடும்ப நல திட்டத்துக்கு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்டட் ரெட் ட்ரையாங்கிள் இண்டிகேட்ஸ் த நேஷனல் வைட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், அதை குறிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்லோகன் சொல்லுது. என்ன ஸ்லோகன் அப்படின்னா சிறு குடும்பமே சீரான வாழ்வு. இங்கிலீஷ்ல ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள 2 கருத்தடை சாதனங்கள் ரொம்ப முக்கியம். கருத்தடை சாதனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரா யூட்டரின் டிவைசஸ், லிப்பீஸ் லூப் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காப்பர்டி, லிப்பீஸ் லூப்பும் காப்பர்டியும். இவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்கம் பத்தி பார்த்தோம். மனிதன்ல வந்து ஜென்ரலா பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுகிறது. அதுல ஆண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்தோம்,
பெண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம். அப்ப ஆண் இனப்பெருக்கத்துல முதல் நிலை உறுப்பு என்ன, இரண்டாம் நிலை உறுப்பு என்ன, பெண் இனப்பெருக்கத்துல முதல் நிலை உறுப்பு என்ன, இரண்டாம் நிலை உறுப்பு என்ன, அதுல என்னென்ன செல்கள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஆண் இனப்பெருக்கத்துல பார்த்தோம்னா மூணு செல்கள், அதாவது செமினிஃபெரஸ் டியூப்ஸ், அப்புறம் செட்டோலி செல்லு, லீடிக் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருந்துச்சு. பெண்ணு தான் மனித செல்களில் மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல், மனித செல்களில் மிகச்சிறிய செல் அப்படின்னா விந்து செல் சொல்லுவாங்க, மிகச்சிறிய செல்னா விந்து செல். அப்புறம் விந்துல என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் பிரைமரி ஃபாலிக்கல் தான் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்களாக மாறும். தொடக்கத்தில் 7 மில்லியன் இருக்குன்னு சொன்னோம். அப்போ 1 to 2 மில்லியன் அண்டத்தில் 300 to 400 அண்டம் மட்டும்தான் அண்டம் விடுபடுதல ஈடுபடும், ஓவரியில் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஆண்களில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களில் பார்த்தோன்னா 5 பில்லியன் கணக்கில் வந்து விந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்நாளில் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். அப்போ ஆண் இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இதை மட்டும் பார்த்தாவே போதும், வேற புக்கே படிக்க தேவையில்லை, ஈஸியாக க்வெஸ்சன் சட்டம் பண்ணிடலாம். இதை மட்டும் நல்லா பாருங்க. தேங்க்யூ.